அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 24/10/2024 வியாழக்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி விரத நாள். இந்த ஐப்பசி மாதத்திலே வருகின்ற தேய்பிறை அஷ்டமியை ஈஸ்வர அஷ்டமி என்று அழைப்பார்கள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருமயம் கோட்டை பைரவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். திருமயம் கோட்டை பைரவரின் அருளால் வாழ்க்கையிலே நன்மைகள் கிடைக்கவும் வெற்றிகள் கிடைக்கவும் எதிரி பிரச்சனைகள் நீங்கவும் பில்லி சூனியம் மாந்திரிகம் போன்ற தொல்லைகளெல்லாம் நீங்கி வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல கோட்டை பைரவர் அருள் புரியட்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது அந்த பயணம் இனிமையாக அமையட்டும். ஆபத்துக்கள் எல்லாம் நீங்கி நல்ல பயணமாக அமைய கோட்டை பைரவர் உங்களுக்கு அருள் புரிவார். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்று காலை 6:59 வரை சப்தமி திதியும் அதன் பின்னர் அஷ்டமி திதியும் உள்ளது. இன்று மதியம் 12:10 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று சுப நாள், சுபகாரியங்கள் செய்யலாம். இன்று காலை 6 வரை சித்தயோகமும் அதன் பின்னர் அமிர்தயோகம் உள்ள நாள். இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் 10:45 to 11:45 வரை உள்ளது. இன்று ராகுகாலம் 1:30 to 3 வரையும் குளிகை நேரம் 9:30 to 10:30 வரையும் யமகண்டம் 6:30 to 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், நிம்மதியான நாள். அலுவலகத்திலே இருந்த பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாம் குறையும். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவு செய்வார்கள். வெளியூர் பயணங்கள் நன்மைகளை தரும். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது சொந்தமாக புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல தகவல் வந்து சேருகின்ற நாளாக உள்ளது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற 2. சந்திரனை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. சகோதர சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். பணம் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. யாரையும் நம்பி ஈஸியாக கடன் கொடுக்காதீர்கள், கடனையும் வாங்காதீர்கள். கடனுக்காக கடன் வாங்குவதை அறவே தவிர்க்க வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்க வேண்டும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜிங் வைத்திருப்பவர்கள், ரிசார்ட் நடத்துபவர்கள், பார் நடத்துபவர்கள், மெஸ் நடத்துபவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு உற்சாகமான நாள். பழைய முதலீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளுடைய திருமணம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். மெரீன் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும்.
சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. பயணங்கள் இனிமையாகும். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இதே மாதிரி வெளிநாட்டில் பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு, ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு, சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு, டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கு, ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கு, டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்களுக்கு, சிங்கராக, பிளேபேக் சிங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய, புது வாய்ப்புகளையும் தரக்கூடிய அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், மகிழ்ச்சியான நாள். சூரிய பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அனுகூலமாக இருப்பதனால் பாதி கட்டி முடித்து நிற்கின்ற வீடு அல்லது பில்டிங்ஸ், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் போன்ற விஷயங்களெல்லாம் இப்பொழுது கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். லோன் அப்ளை செய்தவர்களுக்கு லோன் கிடைக்கும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் எம்பிஏ போன்ற படிப்பு படித்த மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி என்பர்களை, வாய் வார்த்தையிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். குரு பகவானால் சில பிரச்சனைகள் வந்து போகும். நண்பர்கள் வழியிலே விரய செலவுகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பண வரவு வருவதிலே சில தடைகள், தாமதங்கள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவர்கள், டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். சிலருக்கு பதவி பறி போகும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். கணவன் மனைவியிடையே சின்ன விஷயங்களுக்காக பிரச்சனை வரும். கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கையம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். சூரிய பகவானால் சிலருக்கு முன்கோபம் வரும், டென்ஷன் வரும். நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சில கவலைகள் எல்லாம் வரும். வியாபாரிகள் கவனமாக ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ண வேண்டும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக இருப்பவர்கள், டிரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக இருக்கணும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையிலெல்லாம் கவனமாக இருக்கணும். வீட்டில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும், ஓவர் ஸ்பீடு வேண்டாம்.
அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு போட்டி வராமை அதிகரிக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத சிந்தனையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, புதன் பகவான் வலுவாக இருப்பதனால் நன்மைகள் நடக்கும். சில விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலைமை மாறும். வரன்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் பண்ணுறதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிடுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். குழந்தை பாக்கியத்துக்கான அனுகூலமான தசா தசாபுத்தி இருந்தால், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடி குறையும். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கவனம் தேவை, நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்குற போது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. கிரெடிட் கார்டு யூசேஜை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கவனமாக ட்ராவல் பண்ணணும். ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி பிபிஓ கேபிஓ கால் சென்டரில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். அதே மாதிரி லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கலைத்துறையினருடைய கற்பனை வளரும். அதே மாதிரி சகோதர சகோதரிகளுடன் இந்த பிரச்சனைகள் குறையும். ப்ராப்பர்ட்டி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சூரிய பகவானால் தாயினுடைய உடல் நிலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவன் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கை தேவை. பிஸ்னஸில் புது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது. கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுங்கள். தேவையில்லாத பொருளை வியாபாரம் பண்ணாதீங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஹெச்ஆர் அட்மினாக இருப்பவர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு நன்மைகள் உண்டு. டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும், பயன்படுத்திக்கோங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வேலை தேடுபவருக்கு தகுந்த வேலை கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடனை அடைப்பதற்கு நல்ல வழி கிடைக்கும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதே மாதிரி ஆர்கெஸ்ட்ரா நடத்துபவர்கள், மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். வெளிநாட்டிலே டாக்டராக பணிபுரிபவர்களுக்கு, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு
வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல செல்வத்தையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க ஆலங்குடி குரு தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.